வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் ஃபிலாசபி பார்க்கலாம். இந்தியன் ஃபிலாசபியில் ரெண்டு இதாட்டம் இருக்குது, ஆர்த்தடாக்ஸு ஹெட்ரோடாக்ஸ்னு ரெண்டெண்ணம் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் என்னென்னா, வேதாஸை அக்செப்ட் பண்ணுறவங்க தான் ஆர்த்தடாக்ஸு, நாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோடாக்ஸ்னால் வேதாஸ் வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க, நாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தடாக்ஸில் பார்க்கும்போது ஆறு ஸ்கூல் இருக்குது, மிமம்சா, வேதாந்தா, சம்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா. ஆர்த்தடாக்ஸ் வந்து அஸ்திகா, அது ஆல்ரெடி சொன்னது, அக்செப்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். அப்புறமா ஹெட்ரோடாக்ஸில் வந்து த்ரீ ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்டீரியலிசம் பிரின்சிபிள், கண்ணால் பார்த்தா தான் நம்புவோம் அப்படிங்கிறது மாதிரி, சர்வாக்கா, புத்தாஸ், ஜெயினாஸ். இதில் வந்து அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் வந்து அவங்க நம்பலை இந்த மூணு இடத்துலையுமே. அப்புறமா ஃபஸ்ட்டு சம்கியா, இதோட மீனிங் என்னென்னா செல்ஃப் லிபரேஷன் அப்படின்ட்டு. இதில் வந்து டுயலிஸ்டிக் ரியலிசம் வந்து நம்புகிறாங்க. இதை ஃபவுண்ட் பண்ணுறது யாருன்னா கபிலா. டுயலிஸ்டிக் ரியலிசம்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ரியாலிட்டி இருக்குது, புருஷா, பிராகிருதி. இந்த ரெண்டுமே வந்து பாண்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து ஜீவன் கிடைக்குது. இந்த ஜீவன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து புத்தி, அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வேஷன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, ரியல் நாலேஜ் மூலமாக தான் நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரியல் நாலேஜ் எப்படி வருதுன்னா, சோலும் மேட்ரு வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னு தான் வந்து துவைத் வேதா அப்படின்ட்டு சொல்லுவோம். புருஷானா ஒன்றும் இல்லை, கிளியர் கான்சியஸ்னஸ். இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பிராகிருதியில் மூணுன்னு இருக்குது, தாட்டு, மூமெண்ட்டு, சேஞ்ச், இந்த மூணுன்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட அல்டிமேட் பிரின்சிபிள் என்னென்னா, அன்கான்சியஸ்னஸ் தான் அல்டிமேட்டு பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்டிங் டெண்டன்சிட்டிலாம் இருந்துகிட்ருக்கு. இதில் பெஸ்ட் ஒர்க் என்னென்னா, ஈஸ்வரா கிருஷ்ணாவோட சம்கியா கரிக்கா தான் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நியாயா, இதை ஃபவுண்ட் பண்ணுறது ஃபவுண்ட் பண்ணது கௌதமா தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். இது வந்து லாஜிக்கல் கிரவுண்டில் தான் அந்த ஃபிலாசபிலாம் சொல்லியிருப்பாங்க. சால்வேஷன் எப்படி கிடைக்கும்னா, லாஜிக் மூலமாக தான் கிடைக்கும். லாஜிக்னால் என்னென்னா வேலிட் நாலேஜ் தான் வந்து ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர் செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது, பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமோனி. இதில் மெயின் எலமெண்ட்னு பார்க்கும்போது இன்வெஸ்டிகேட் த நேச்சர் ஆஃப் திங் த்ரூ நாலேஜ். நாலேஜ் மூலமாட்டு நேச்சரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது மூலமாட்டு ட்ரூ நாலேஜ் அச்சீவ் பண்ணணும். ட்ரூ நாலேஜ் கிடச்சிட்டுனா ஃபால்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபால்ஸ் நாலேஜ் எப்படி ரிஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, சிலாஜிஸ்டிக் ரீசனிங் மூலமாட்டும், டிபேட் மூலமாட்டும் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ட்ரூ நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாய சிஸ்டம்க்கு வந்து அவுட்லைன் கொடுத்தது என்னென்னா, அக்ஷபதா, கௌதமாவோட நியாய சூத்ரா. இதை லேட்டராக ஆம்பிளிஃபை பண்ணது வந்து வத்சயானா தான் ஆம்பிளிஃபை பண்ணியிருப்பார். அப்புறமா இந்த ஸ்கூலில் வந்து ஹிந்து புத்திஸ்ட்டு கான்ட்ரவர்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட்டீன்த் செஞ்சுரி பிகினிங்கில் வந்து இதை வந்து மிதிலா வந்து மாடிஃபை பண்ணி தான் வந்திருக்கோம், மாடிஃபை பண்ணி நியூ லாஜிக்காட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கோம். அதனால் இதை வந்து மிதிலா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தியரி ஆஃப் ட்ரூ நாலேஜ் அண்ட் லாஜிக் தான் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அப்புறமா யோகா, இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா பதஞ்சலி. இது வந்து க்ளோஸ்லி அலைடு டு சம்கியா, சம்கியாவுக்கு க்ளோஸ்லி அலைடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட மெயின் இது என்னென்னா, எபிஸ்டமாலஜியும் மெட்டாஃபிசிக்ஸ் தான் இதோட மெயின் ஏஜ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜை பற்றி இதில் பேசுகிறாங்க. சால்வேஷன் வந்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மெடிடேஷன் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, புருஷாங்கிறது சோல், சோலை வந்து மேட்ரிலருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக மெட்டீரியல் எவல்யூஷனுக்கும் வந்து ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புத்திஸ்ட் யோகா மூலமாட்டு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்வெர்ட்னஸ் கிடைக்கிது, அதாவது ஒரு எம்டினஸ் வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பகவத் யோகா எதை லீட் பண்ணதுன்னா, யூனியன் ஆஃப் சோல் வித் காடை வந்து லீட் பண்ணது அப்படின்னு. பதஞ்சலியோட யோகா சூத்ரா தான் வந்து ஓல்டஸ்ட் புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வைசேஷிகா, இதை ஃபவுண்ட் பண்ணது கன்னடா. இது வந்து அலை டு நியாய சிஸ்டம்க்கு அலைடாக இருக்குது அப்படின்ட்டு, இண்டிவிஜுவலோட செல்ஃப் லிபரேஷனை பற்றி சொல்கிறது. ஆல் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் வந்து செவன் கேட்டகரியில் இருக்குது, என்னெல்லாம்னா திரவ்யா, குணா, கர்மா, சமனா, சமன்யா, வைசேஷா, சாமவாயா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
சால்வேஷன் வந்து எப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ரெகக்னேஷன் ஆஃப் அட்டாமிக் கேரக்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அந்த டைம் தான் நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபோர் அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, டைம், ஸ்பேஸு, சோல், மைண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம்ஸ்லாம் வந்து எட்டர்னல் தான், ஆனால் வந்து பிரம்மாவோட லைஃப் எண்ட் ஆகும்போது இது வந்து பிரம்மா இதை வந்து டிசால்வ் பண்ணி நியூவான இது லைஃப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டில் இருந்து நியூ லைஃப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலோசஃபி தான் செகண்ட் ஓல்டஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது, அனலிட்டிக் ஃபிலோசஃபியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாலேஜை வந்து இது பிலீவ் பண்ணுது. லிபரேட்டட் சோலுக்கு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. வைசேஷிகா சிஸ்டம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை பிலீவ் பண்ணுறாங்க. இதனால் இதை வந்து வைசேஷிகா தர்ஷனா அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டஸ்ட் புக் என்னென்னா வைசேஷிகா சூத்ரா, இதை எழுதுனது வந்து கன்னடா. பிரஸ்தபதாவோட ஒர்க்கில் இந்த ஃபிலாசபி பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறமா மிமம்சா இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ஜமீனி, இவர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். டிஃபெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை வேதிக் ரிச்சுவலிசம் பற்றி சொல்லியிருப்பார். அத்தாரிட்டி ஆஃப் வேதா தான் ரிச்சுவலிசத்தோட பேசிக்கே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வேதாஸ் வந்து மாறாது, ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஹியூமனால் இனி எழுதுனதில்லை, அதனால் அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது மாதிரி பேசியிருப்பாங்க. சால்வேஷன் வந்து எப்போ கிடைக்கும்னா ரிச்சுவல்ஸ் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ரிச்சுவலிஸ்டிக் போர்ஷன் ஆஃப் வேதாஸ் தான் இது வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதில் வந்து இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் சம்கிதா, பிராமண போர்ஷன்ஸ் ஆஃப் வேதா, இது எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. எட்டர்னிட்டி ஆஃப் வேர்ல்டை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. நாலேஜ், எட்டர்னிட்டி ஆஃப் வேதாஸ், தர்மா, இதெல்லாம் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மோஸ்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஃபிலாசபிக்கல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது மிமம்சத் சூத்ரா, இதை எழுதுனது வந்து ஜெய்மினி தான். அடுத்த வேதாந்தா, இது வந்து உபநிஷத்தோட சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிக் ஸ்பெக்குலேஷனோட உச்சம் இது தான் அப்படின்னு, அதாவது எண்ட் ஆஃப் வேதா, அந்த வேதத்தோட அந்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உட்டர் மிமம்சா ஆர் லேட்டர் மிமம்சா அப்படின்னு இதுக்கு பேர். இதை எழுதுனது யாருன்னா இதை சொன்னவங்க வந்து சங்கராச்சாரியா தான் இதை சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து நான் டுவலிசம்த்தை வந்து நம்புவார், அதாவது ஒரே ஒரு ரியாலிட்டி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். அதை தான் வந்து அத்வைத் வேதா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிளாக வேதாந்தான்னு பார்க்கும்போது பகவத்கீதா. ஃபேமஸ் டீச்சர்ஸ் ரெண்டு பேரோட நேம் கொடுத்துருக்காங்க. பிரம்ம சூத்ரா எழுதுனது யாருன்னா பத்ரயானா. இதான் வந்து லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் வேதாந்தா. ஃபஸ்ட் டைம் சொன்னோமா இவங்க வந்து ஒன் ரியாலிட்டியை தான் நம்புகிறாங்க அப்படின்னதுனால இது அத்வைத வேதாந்தா அப்படின்னு சொல்லுவோம். வேதாந்தா படி அல்டிமேட் ரியாலிட்டி வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கராவோட அத்வைத்தா தான் சீஃப் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன் ரியாலிட்டி, அதாவது பிரம்மன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டு திங்ஸு வந்து ஒன்றுமே கிடையாது, பவரும் பவர்ஃபுல்லும் வந்து கிடையாது. டுயாலிட்டியை அவங்க நம்பலை. நான் டுயாலிஸ்டிக் ஃபிலாசபி தான் இவங்களோடது. அடுத்த நாஸ்டிகா ஸ்கூலில் என்ன யாரெல்லாம் வராங்கன்னா புத்திஸ்ட்டு, ஜெயினி, ஜெயினா, ஷர்வாக்காவோட லோகயாத்தா ஃபிலாசபி தான் இருக்குது. லோகயாத்தா சிஸ்டம் என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக் ஃபிலாசபி, கண்ணால் பார்த்தா தான் நம்புவாங்க. தேர்ட் பிசிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. எம்பிரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து டெனி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலிட் நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வாக்கா தான், சர்வாக்கா வாஸ் த லீடிங் லோகியாத்தா எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சர்வாக்கானா என்னென்னா மெட்டீரியல்ஸத்தை மட்டும்தான் நம்புவாங்க, இறப்புக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்பலை. சோல் காட்லலாம் இவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்னு, ஹியூமனோட டெத்துக்கு அப்புறமா வேறு வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அஞ்சு எலமெண்டில் தான் வாழ்க்கையோட இதே அடங்கியிருக்கு. எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த நாலுமே சேரும்போது தான் நாலேஜ் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இறப்புக்கு அப்புறமா இதில் எதையுமே நம்ம கொண்டுட்டு போக மாட்டோம்ல, அந்த மாதிரி இவங்க மீன் பண்ணுறாங்க. ஈட்டு, ட்ரிங்க், பீ மெரி, இதுதான் இவங்களோட தீமை. வேறு எதுலேயுமே இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்தியன் ஃபிலாசபி முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.